Assalamu alaikum. Welcome to Saj Kitchen. டிப்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் கேன் வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக ரொம்ப சூப்பராக குயிக்காக வாஷ் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம். என்னென்னா நம்ம ஆயில் கேன் வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னாவே வந்துட்டு க்ளீன் பண்ணாலும் சரி டீப் க்ளீன் பண்ணாலுமே சரி சுடுதண்ணில் வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் போட்டு வைப்போம். எதுக்கு அப்படின்னா அந்த பிசு பிசுலாம் அப்போ தான் போகும், விளக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து சுடுதண்ணில் போட்டு வைப்போம். அது மட்டும் இல்லாமல் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி கழுவோம், பாத்திரம் விளக்குற சோப்பு லிக்யூடு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இனிமேல் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்பவே சூப்பராக வந்துட்டு நம்ம பல பல நம்மளுடைய ஆயில் கேனை விளக்கிடலாம். எப்படி விளக்குறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரொம்பவே கஷ்டம் இல்லாமல் எப்படி ஈஸியாக சூப்பராக விளக்குறது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் என்னோடய ஆயில் கேன் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள் இதில் அவ்வளோ எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்குது. பாருங்கள் உள்ளேலாம் அவ்வளோ எண்ணெய் பிசு பிசுப்பு அதிகமாக இருக்குது. வெளியிலேயுமே சரி இந்த பின் சைடு எல்லா சைடுமே எண்ணெய் அவ்வளோ அதிகமாக இருக்குது. என் கையிலே பாருங்கள் அவ்வளோ எண்ணெய் ஒட்டுது, அவ்வளோ பிசு பிசுன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயில் கேனோட மூடியில் ஸ்பூன்லலாம் அதிகமாக என்ன எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்குது. இதில் இப்போ எப்படி ஈஸியாக விளக்குறது, எதை வச்சு ஈஸியாக விளக்க போகிறோங்கிறத பாருங்கள். இப்போ இந்த பொருள் வச்சு தாங்க விளக்க போகிறோம். இந்த ஒரே ஒரு பேஸ்ட்டு போதுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. பேக்கிங் சோடாவோ சுடு தண்ணியோ இல்லை பாத்திரம் கழுவுற சோப்பு லிக்யூடு இது மாதிரி எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு பேஸ்ட்டு போதும். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்கும், உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பிச்சு பிச்சுப்பாக இருக்குது. பாருங்கள் இப்போ நான் இது எப்படி விளக்குறேனோ நீங்கள் அதே மெத்தட்லேயே விளக்கி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதை விளக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க, உள்ளேயும் சரி வெளியே சைடு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கோங்க. இதை மூணையும் நம்ம தேய்ச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு கையில் எல்லாம் தேய்ச்சிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூணையும் வந்துட்டு உள் சைடு வெளி சைடு இந்த ஸ்பூனு இந்த மேலே இருக்க லிட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கையாலே பேஸ்ட் வச்சு தேய்ச்சிடலாம். இப்போ இந்த மூணு பாத்திரத்தையும் பேஸ்ட்டு போட்டு விளக்கியாச்சு. இப்போ வெறும் ஸ்க்ரப் எடுத்து கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு தண்ணி மட்டும் தொட்டால் போதும். தொட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம எப்பயும் நார்மலாக எப்படி பாத்திரம் விளக்குவோமோ அதே மாதிரி விளக்குங்க போதும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கூட விளக்க தேவையில்லை. நம்ம எப்பயும் பாத்திரம் விளக்குற மாதிரி விளக்குனாவே போதும். இப்போ இந்த மூணையும் இதே மாதிரி விளக்கிக்கலாம் ஸ்க்ரப் போட்டு. இப்போ நீங்கள் மூணுமே வந்துட்டு பேஸ்ட்டு ஸ்க்ரப் யூஸ் பண்ணி சூப்பராக விளக்கியாச்சு. இப்போ இதை உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் நம்ம எந்த வித சுடு தண்ணியோ லிக்யூடோ சோப்போ எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் ஒரே ஒரு பேஸ்ட்டு மட்டும் வச்சு சூப்பராக விளக்கியாச்சு. பார்த்தீங்களா இந்த மூணையும் இப்போ நான் விளக்கி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ ரொம்பவே சூப்பராக நம்ம வந்துட்டு விளக்கிட்டோம். ரொம்ப பல 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 பலன் பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம யூஸ் பண்ணது கோல்கேட் சால்ட் அப்படிங்கிற இந்த பிராண்ட் பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்மளே எண்ணெய் பாத்திரத்தை கொஞ்சம் கூட பிசு பிசுப்பே இல்லாமல் ரொம்ப சூப்பராக விளக்கிட்டோம். பாருங்கள் நம்ம லிக்யூடு சோப்பு இதுவுமே யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு இல்லாமல் அவ்வளோ சூப்பராக விளக்கியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த டிப்ஸ் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு பெரிய லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாஜ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் வேறு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.